வணக்க மக்களே, நான் தான் மிஸ்டர் ரேஜ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாம வந்துட்டு ஒரு அயன் ஃபார்ம் கட்ட போகிறோம் கைஸ். எஸ், போன எபிசோடே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அயன் ஃபார்முக்காக தான் இந்த வில்லேஜ் வீடெலாம் கட்டினது, தெரியுதா மண்டைக்கு மேலே. ஆஹா, இத்தனை பேர் வந்துட்டாங்க, பரவாயில்ல, சந்தோஷம். ஸோ வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெரியுறாங்க பின்னாடி, நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2, 3, 4, இன்னும் நிறைய பேர் தேவை. ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரையும் கேதர் பண்ணிப்போம், ஓகேவா? ஸோ இவங்க கண்டிப்பாக ஏஎஃப்கே பண்ணி தான் கைஸ் எடுக்கணும் இவங்கள. ஸோ அது கொஞ்சம் டைம் ஆயிரும், அது பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டைமண்ட் ஆர்மர் என்ஜாய் பண்ணணும்னு நான் போன எபிசோடில் சொன்னேன், ரைட்டா? ஸோ ஓகே கைஸ், எல்லா ஆர்மரையும் கழட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஆர்மராக வச்சு பார்ப்போம் என்ஜாயிங் டேபிளில் எந்த ஆர்மருக்கு பக்காவான இது இருக்குன்னு. 1, 2, 3, கோ. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓகே, சரி, நாட் பேட், பரவாயில்ல. ஏதாவது கொடுத்து தொலைங்கடா, நான் வந்த வழியை பார்த்துட்டு போகிறேன். அன்பிரேக்கிங் 3-ஆ? வெறும் அன்பிரேக்கிங் 3-ஆ? சரி ஓகே கைஸ், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்பி கேதர் பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பரவாயில்ல. 5, 3, அன்பிரேக்கிங் 3. வேறு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆர்மர் என்ஜாய்மெண்ட் பண்ணோம், ரைட்டா? ஸோ இப்போ அந்த ஆர்மர் வந்துட்டு இப்போ வந்து டெம்பரரியான ஒரு ஆர்மர்னு வச்சுக்கங்களேன், ஓகே? ஸோ நம்ம இதோட ஒரு பெட்டரான ஒரு ஆர்மர் ரெடி பண்ணிடலாம், அது கதை இல்லை, அது பிரச்சனையே இல்லை, அதை பார்த்துக்கலாம். நமக்கு வந்து அயன் ஃபார்ம் கட்டணும்னா 12 வில்லேஜஸ் தேவை. இப்போ நம்மகிட்ட எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 4 பேர் இருக்காங்க. இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட 8 வில்லேஜ் தேவை. நான் இப்போ தூங்கிட்டேன், ஏஎஃப்கே வேலையை ஆரம்பிக்கிறேன். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு தேவையான வில்லேஜ்லாம் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கிட்ட இப்போ வந்து அரவுண்ட் எத்தனை வில்லேஜ் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 இருக்கு இங்கே. அப்புறம் வந்து ஒரு 2 வில்லேஜஸை வந்து வெளியே எடுத்து வர ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இடத்துல ஒரு 2 பேர் இருக்காங்களா? ஸோ 1, 2, ஓகே. ஸோ மொத்தம் 11 பேர் இருக்காங்க கைஸ், ஓகேவா? ஸோ 11 பேரில் இன்னும் ஒரு ஆள் தேவை நமக்கு. பட் அந்த ஒரு ஆள் வந்துட்டு போக போக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஆள் தானே, பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் தாறுமாறாக இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு நம்ம சரி பண்ணணும், ஈவன் ஆக்கணும். ஸோ ஒரு மைனிங் பண்ணணும் இந்த இடத்த. நான் அதை லைட்டாக டைம் லேப்ஸ் மாதிரி காட்டுறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்த ஃபுல்லாக மைண்ட் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். இப்போ நான் கட்ட போகிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த டிசைன் பார்த்தீங்கன்னா சல்கர் கிராஃப்டோட டிசைன் கைஸ். எஸ், ஸோ இப்போ வந்து சல்கர் கிராஃப்ட் வந்து நிறையா ஃபார்ம்ஸ் கட்டியிருக்காப்ல, அதில் எது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நான் கட்ட போகிறது வந்துட்டு போர்ட்டல் பேஸ்ட் அயன் ஃபார்ம். எஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய நெதர் பொருள்ஸ் தேவைப்படும். பட் அதுக்கு நெதர் பொருள்ஸ் என்ன தேவைப்படும்? அப்சிடியன். பட் நம்மள்ட்ட அப்சிடியனே கிடையாது, நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் முதல்ல அப்சிடியன் மைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், முதல்ல இந்த போர்ட்டலை உடச்சிடணும். ஸோ இந்த போர்ட்டை நம்ம நவர்த்தி கொண்டு எங்கே வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கிட்ட வைக்க போகிறோம். எஸ், நம்ம பேஸ் வந்து அங்கே இருக்குது, அதாவது நம்ம வீடு வீட்டுக்கிட்ட வைக்க போகிறோம், ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ பண்ணி முடிச்சாச்சு போர்ட்டலை. இப்போ இந்த லைட் பண்ணி இந்த போர்ட்டில் நம்ம எங்கே கனெக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய போர்ட்டல் கிட்ட, அதாவது பழைய போர்ட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல போர்ட்டல், அதுக்கிட்ட. டேட் பிளாக்கே இல்லையா? சூப்பர். சரி ஓகே, கரெக்டாக போய் இவ்வளோ கனெக்டாகலாம் செக் பண்ணிட்டு வந்துடுவோமா? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திரும்பி பேஸ்க்கு போயிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்கிறேன், சரியா? ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து படையப்பா எடுத்துக்கிட்டு முதல்ல போயிட்டு அப்சிடியன் மைன் பண்ணுற வழியை பார்க்கணும். அது ஆக்சுவலி கிட்டத்தட்ட எனக்கு நிறையா தேவைப்படுது. ஸோ அதை ஃபுல்லாக மைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கே தெரில. அதாவது மக்களே, என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லாவா பூலை காலி பண்ணிட்டேன். ஏதோ மைன் பண்ணுற ஆர்வத்தில் எல்லா லாவாவையும் எடுத்துட்டேன். ஆமாம், ஸோ இடத்துல லாவா பூல்னு இருந்ததாகவே தெரியாது, அடையாளம் தெரியாது கைஸ். இப்படியே ஏதோ க்ரீப்பர் எக்ஸ்ப்ளோர் ஆன மாதிரி இருக்கும். இந்த அப்சிடியனை வந்து ஒரு இடத்துல பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் கேதர் பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஓகே? ஸோ இதெல்லாம் நான் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் கேதர் பண்ண வேண்டியலாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கைஸ், ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் காட்ட போகிறது இல்லை, நான் எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு செஸ்ட்டில் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன், ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், நம்ம அயன் ஃபார்முக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் கேதர் பண்ணியாச்சு கைஸ். எஸ் 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 வேற லெவலில். சரி இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டுற மாதிரிங்க, பார்த்தீங்களா? இதெல்லாம் விட்டுருங்க, ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு இது என்றுப்புகளுக்காக நான் சில பல சம்பவங்கள்லாம் பண்ணேன். ஸோ அப்போது ட்ராப் ஆனது, சரி அதெல்லாம் விட்டுருங்க, ஓகேவா? ஏ, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு கட்டிடலாம் நம்ம. பட் இன்னொரு விஷயம் கைஸ், அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணணும் நம்ம. என்னென்னா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நான் முதல்ல மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த பின்னாடி உள்ள மரத்தெல்லாம் இந்த இதில் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சா கொஞ்சம் மாதிரி நான் மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் உனக்கு கவனித்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு விருந்தாளி வந்திருக்காப்ல. கேட்குதா? கேட்குதா? பரட், இவன் தான். இவன் எங்க என்னடா பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி என்னோட ரியாக்ஷன் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்கிள்குள்ள இருந்து எப்படியோ பறந்து இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. எனக்கு அதுதான் ஒரு ஆச்சரியமே, எதுக்கு ஒருத்தங்க இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்ட்டு. சரி, ஏதோ பார்க்க க்யூட்டாக வேற இருந்தானா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அதான் இவனை வந்து நம்ம பெட்டாக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா கைஸ்,
கோபால் மாதிரி இல்லை கைஸ் இவன் வெறும் நல்ல பையன் கைஸ் ஒரே சீட்டில் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டான் பாருங்க. இந்த பையல வந்து நம்ம கோபால் கூட ஃப்ரெண்டாக்க போகிறேன். ஸோ இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு கோபால் வந்து ஆல்ரெடி ஃப்ரெண்டாக இருக்காப்ல. ஓகே, ஆல்ரெடி வந்துட்டு கோபால்ன்ற ஒரு பேரட் வந்து இப்போ இருக்கு ரெடியா. ஓகேவா, ஸோ கோபாலுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக யார் இருப்பான்னு யோசிச்சனா அப்போதான் டக்குன்னு மைண்டுக்கு நேசமணின்ற பேர் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு சீசர் இருக்கான், சீசர், படையப்பா, நயன்தாரா, நேசமணி, கோபால், இது இவனுக்கு பேர் இல்லை. நம்ம பெட்ஸுக்குலாம் இன்னும் பேர் வைக்கல கைஸ். ஸோ வந்து அது கூடி சீக்கிரம் வச்சிடலாம். நேம் டேக் தான் கொஞ்சம் பஞ்சமாக இருக்குது, பட் அதுவும் கூடி சீக்கிரம் கிடச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தானே ட்ரெயினிங் அது கட்டுறோம். நீ அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீ இன்னொரு டைம் லாப்ஸ் பார்க்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எடா டைம் லாப்ஸாக போட்டு கொள்ற அப்படின்னு நினைக்கலாம், பட் வேறு வழி இல்லை கைஸ். நீங்கள் டைம் லாப்ஸ் பார்த்தாலும் சரியா, ஏன்னா இது வந்து என்னோடய ஃபார்ம் கிடையாது, இது வந்து சல்கர் கிராஃப்டோட ஃபார்ம். ஸோ வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் டுட்டோரியல் வேணால் நீ அவருடைய பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேவா, நான் டைம் லாப்ஸில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிக்கிறேன். ஓகேவா, கைஸ் ஒரு வழியாக முடிச்சிட்டேன் கைஸ். வேற லெவல் கைஸ், வேற லெவல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னால் முடியலைங்க. இதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன ஃபார்ம் கட்ட போகிறேன்னு நினச்சாலே லைட்டாக பயமாக இருக்குது. இந்த அயன் ஃபார்முக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, சத்தியமாக எதிர்பார்க்கல. சரி ஓகே, நான் அயன் ஃபார்மை ரிவீல் பண்ணிடுறேன் கைஸ். ஓகேவா, 3, 2, 1, பூம். எப்படி வேற லெவலில் இருக்கா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க டெக்கரேஷன்லாம் பண்ணல, நான் டெக்கரேஷன் அந்த லீவ்ஸ்லாம் போட்டு நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே அவங்க ஸ்பான் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். எனக்கு தெரில இந்த இடத்துலலாம் ஸ்பானாக ஏன்னு தெரில. சரி, சும்மா இந்த இடத்த மட்டும் இப்போ கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த இதை ஃபுல்லாக காலி பண்ணி இப்போ ஒன்றையோட தான் இருக்குது. ஸோ ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த அயன் ஃபார்ம் வந்து இன்னும் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஓகேவா, எவ்வளோ அதாவது 1 ஹவருக்கு எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நெதருக்கு போயிட்டு இந்த அயன் ஃபார்மோட ஸ்டோரேஜ் சிஸ்டம் உங்களுக்கு காட்டிட்டு அட் த சேம் டைம் எவ்வளோ அயன் வந்திருக்குன்னு செக் பண்ணிடுவோம். ஓகேவா, ஓகே கைஸ். ஸோ உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலி வந்துட்டு இந்த இடம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமாம், போர்ட்டல் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கேன், ஏன்னா அந்த இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, அதுக்காக தான். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்தோன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ், இந்த இடம் போன வீடியோ பார்த்துருப்பீங்க, வில்லேஜ் கொண்டு வந்த இடம். ஸோ அது அங்கே நேராக போனால் வில்லேஜ் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த சைடு போனோம்னா பூம் இங்கே தான் இருக்குது அந்த ஃபார்ம். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கல்ல வேறு லெவலில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இந்த இடத்த நான் அடைச்சி வச்சிருக்கேன் கைஸ். அதாவது இந்த சின்ன சொல்ல மறந்துட்டேன், பார்த்தீங்கன்னா நான் டைம் லாப்ஸில் இதை காட்டலை, சோல் சாண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி படியெலாம் போட்டு கீழே போயிட்டு இருந்தேன். ஏணி படி தெரியுதா இந்த இடத்துல? அதாவது ஒரு ஒரு மொரட்டு காமெடியான விஷயங்க, நெதரில் ஏணிலாம் போட்டு போகிறதுலாம் எவ்வளோ பெரிய சிரிப்பு வந்து எனக்கே தெரியும். வேறு என்ன பண்ணுறது, கீழே பிளாக் பிளேஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்படி போயிட்டேன், என்டர்பிரை எடுத்து கீழே போட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஏணி படி போட்டு மேலே வந்தேன். இடத்த வந்து பிக்லின்ஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை மூடி வச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ நம்ம அயன்காலம் பையன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காப்ல. கமான், நல்லா டான்ஸ் ஆடு, அவ்வளோதான். சூப்பர் 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 சூப்பர். அட்டேங்கப்பா, ஒரு செஸ்ட்டில் 1, 2, 3, 4, இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 3 ஸ்டாக்கு, அப்போ மொத்தம் 7 ஸ்டாக்குங்க. ஸோ 20 மினிட்ஸ்க்கு 7 ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ 1 ஹவரில் எவ்வளோ இருக்குன்னு தெரில, நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன டைமே வந்து ஒரு அசம்ஷன் மாதிரி தான். ஓகேவா, ஸோ ஒரு 1 ஹவர் ஏஎஃப்கே கழிச்சு நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகேவா, 1 ஹவர் லேட்டர். ஸோ ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 1 ஹவர் ஏஎஃப்கே பண்ணியாச்சு கைஸ். பட் ஏஎஃப்கே பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. என்ன பண்ணனா பேர் தெரியாதா கைஸ்? எஸ், இது நடந்துருச்சு. ஆக்சுவலி என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்கெலட்டன் ஃபார்ம் தான். ஓகே, ஸோ நம்மளோட ஸ்கெலட்டன் ஃபார்ம் இருக்குல்ல, அது வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட நண்பர்களை, இந்த மாதிரி வந்துட்டு அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிற டேமேஜே விழுகாதா. பட் இது வந்து எப்படின்னா 20 பாக்ஸ் மேலே கொண்டு போய் அப்புறமா கீழே விழுகிறது. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஓகேவா, சரி ஒரு மணி நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கும் போது அந்த இடம் லோட் ஆயிருக்கு சங்க். ஸோ அதனால் சரி, அங்கே அயன் ஸ்பான் ஆகிட்டா இருந்துச்சு அயன் காலம். ஸோ அதான் அந்த தைரியத்தில் நான் விட்டுட்டேன். பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என் மவுஸில் டபுள் கிளிக் இஷ்யூ இருக்குங்க. ஆமாம், இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேனான்னு தெரில, பட் இது பலகாலமாக இந்த டபுள் கிளிக் இஷ்யூ இருக்குது. ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறதுக்கு எல்லாம் ஆஃப் பண்ணி தொலைச்சிட்டேங்க. நான் ஆக்சுவலி ஆன் தான் பண்ணேன், ஆனால் அதுவே ஆஃப் ஆயிடுச்சு. இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போய் ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட இதை ரெக்கார்ட் பண்ணி, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா தட் மவுஸ் பிளேடு பெட் வார்ஸ் இன் மை லைஃப். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே கீழே வந்து இந்த சைடில் கீழே டேரெக்டாக ட்ராப் ஆகிற மாதிரி வச்சுருப்பேன். இப்போ வந்து சோல் சாண்ட் நான் அதுக்கு மைன் பண்ணனால டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சோல் சாண்ட் இந்த இடத்துல வச்சு அதை உள்ளே வச்சுருப்பேன் இந்த இடத்துல, இது கீழே வச்சுருப்பேன். ஆமாம், ஸோ டேரெக்டாக அங்கேருந்து வந்து உள்ளே போய் அப்படிக்கா மேலே போய் அப்படி விழுகிற மாதிரி, இதுதான் கான்செப்ட். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இதில். ஓகே நண்பர்களே, நம்ம போய் அயன் ஃபார்ம் பார்ப்போம். ஓகேவா, ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இவ்வளோ அயன் இருக்குது கைஸ், வேறு லெவல் தான் உண்மையிலேயே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அயன் ஃபார்ம் வந்து வேற லெவல் ஃபார்ம் கைஸ். எஸ், வேற லெவல் ஃபார்ம்.
ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ். ஸோ கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இந்த வீடியோ இந்த அயன் ஃபார்ம் எப்படி செட்டுவல் இருக்குது, ஸோ அதை பார்த்து கட்டிக்கிங்க ஓகேவா. ஸோ அவங்க எல்லாம் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்கள பார்த்து கட்டிக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம திருப்பி பேஸ்க்கு போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து ட்ரேடிங் ஆல் கட்டிடுறோம் கைஸ். ஸோ நம்ம அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணுங்க ஓகேவா. ஸோ இன்னொரு விஷயம் ஒன்று பண்ணுங்க கைஸ் இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் வந்து ஒரு சின்ன ஷவுட் அவுட் வால் கட்டலான் இருக்கேன். ஸோ ஃபார் எவ்ரி எபிசோட் நான் வந்து, அதாவது எவ்ரி ஹார்ட் கோர் எபிசோட் வந்துட்டு நான் வந்து ரேண்டமான ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுற ரேண்டமான மெம்பரை செலக்ட் பண்ணி நான் வந்து அந்த ஷவுட் அவுட் போர்டில் நான் அவங்க பேரை வந்து நான் மாட்டுறேன். அதாவது நண்பர்களே, இப்போ நான் என்ன பிளான் வச்சிருக்கேன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சைனை நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ கீழேருந்து இப்படியே மேலே போகும் ஓகே. ஸோ இப்படியே ஸ்னேக் மாதிரி அப்படியே எவ்வளோ எவ்வளோ உயரம் போகுதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. எத்தனை நாள் நான் ஹார்ட் கோர் சீரிஸ் போடுறனோ அது வரைக்கும் மேலே உயர்ந்து போயிட்டே இருக்கும் சார் ஓகேவா. ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதல் பேர் யாருன்னு பார்த்துருவோம் ஓகேவா. முதலில் வந்து பிளாக் புல், அவரோட சேனல் நேம் வந்து கேமிங் டியூட்ஸ் ஓகே. ஸோ இவர் தான் வந்து இந்த ஐடியா கொடுத்தது. ஸோ அதனால் அவர் பேர் ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். சப்போஸ் உங்கள் பேர் ஒன்று நினச்சிங்கன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேவா. ஸோ கமெண்ட், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஓகே. கேஸ் பண்ணியாச்சு சிறப்பாக. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதை அப்படிக்கா மாற்றிட்டு இப்போ வந்து இதை எடுத்து அப்படியே போட போகிறோம். எப்படி கைஸ், வேற லெவலில் இருக்க கைஸ். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நான் ஆக்சுவலி நிறைய விஷயம் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆர்மர் வந்து ஓபி இல்லை, பட் இருந்தாலும் இப்போதைக்கு இது போதும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே விட்டுட்டேன் சரியா. ஸோ அடுத்த எபிசோட எனக்கு தெரிஞ்சு எப்படி வந்து நான் பெற்ற ஆர்மர்